இரண்டு நாட்கள் இடைவெளிக்கு பின்னர் அனைத்து ஏடிஎம் மையங்களும் இன்று வழக்கம் போல இயங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கள நிலவரங்கள் என்ன என்பதை பதிவு செய்வதற்காக எமது செய்தியாளர் கோபிநாத் இணைகிறார். அவரிடம் கேட்கலாம். கோபிநாத் வணக்கம். விழுப்புரத்தில் நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க? அங்க ஏடிஎம் மையங்கள் திறக்கப்பட்டு விட்டதா? பணம் நிரப்பும் பணி நடைபெற்று வருகிறதா? வங்கிகள் இயங்குகிறதா? கூடுதல் விவரங்கள் கோபிநாத். விழுப்புரம் மாவட்டத்தில் மொத்தம் 487 வங்கி கிளைகள் இருக்கு. அதே போல 160க்கும் மேற்பட்ட தபால் நிலையங்கள் இயங்கி வருது. இது இல்லாமல் 371 ஏடிஎம் மையங்கள் இயங்கி வருது. நேற்று முதலே பார்த்தீங்கன்னா இந்த வங்கி கிளைகளில் மட்டும் பணம் மாற்றம் செய்து கொடுத்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஏராளமான குளறுபடிகள், மக்கள் வந்து கடுமையான சிரமத்துக்காக நேற்று மாலை வரைக்கும். ஆனால் நேற்று வந்து தபால் நிலையங்களில் பணம் பட்டுவாடா செய்யப்படுறதுனால ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்கள் இது திரும்பி சென்றாங்க. அதை பார்த்தீங்கன்னா இந்த ஏடிஎம் மையங்கள் இரண்டு நாட்களுக்கு மட்டும்தான் விடுமுறை அளிச்சிருந்தாங்க. அதை பார்த்தீங்கன்னா நேற்று இரவு 12 மணியோடு அந்த விடுமுறை வந்து, அதாவது அந்த வேலை நேற்று முடிஞ்சது. ஆனால் இதுக்கு இப்போ தற்சமயம் வரைக்கும் விழுப்புரம் மாவட்டத்தில் நகர்பகுதியில் எந்த இடத்துலையுமே ஏடிஎம் மையங்கள் திறக்கப்படலை. அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம நிற்கிற பகுதி பார்த்தீங்கன்னா தனியார் வங்கி முறையில் நிற்கிறோம். இது வரைக்கும் இந்த வங்கியில் இங்கே இருக்கிற ஏடிஎம் மையத்தில் பணம் வந்து லோட் பண்ணப்படலாது வங்கி தரப்பில் சொல்லியிருக்காங்க. அதாவது ஏடிஎம் மையத்தில் மூலம் அது கார்டு மூலிமா பணம் எடுக்கிறதுக்கு முயற்சி செய்த ஏராளமான வாடிக்கையாளர்கள் தற்சமயம் இங்கே வந்து க்யூவில் நின்றுருக்காங்க. அதாவது நேற்று காத்திருந்து இன்று தற்சமயம் பார்த்தீங்கன்னா இந்த வங்கிக்கு வந்திருக்கிற வாடிக்கையாளர் பிரபுட்டை கேட்போம். அதை பார்த்தீங்கன்னா சார் நேற்று என்ன மாதிரி சிரமத்தை அனுபவிச்சிங்க, இன்றைக்கி என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சார் நேற்று இதுமாரி பாண்டிச்சேரியில் நான் ஒர்க் பண்ணுறேன். நேற்று ஒரு ஹாஃப் டே லீவ் போட்டு லைனில் நின்று இருந்தேன், ஒன்றும் எடுக்க முடியல, ஏடிஎம்மும் திறக்கலை. ஆனால் இன்றைக்கும் ஒரு ஹாஃப் டே லீவ் போட்டு இப்போ வந்து லைனில் வந்து நின்றுருக்கேன். ரெண்டு நாளில் ஏடிஎம் ஃபில் பண்ணுறோன்னு சொன்னாங்க, ஆனால் எடுக்க முடியல. இதனால் வந்து பணம் இப்போ வரைக்கும் மாற்றாமல் வெயிட் லைனில் நின்று இருக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியல. இப்போ ஆஃபீஸ் போகிற பணம் இல்லை. பட் இது வந்து வரவேற்கத்தக்கது தான். பட் வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக எதாவது பண்ணியிருக்கலான்னு நினைக்கிறேன். இந்த வாடிக்கையாளர் பார்த்தீங்கன்னா அலுவலகத்துக்கு லீவ் போட்டுட்டு பணத்தை எடுக்க முடியாமல் தற்சமயம் வந்து க்யூவில் நிற்கிறதா சொல்கிறாரு. இதே நிலைமை தான் மாவட்டம் முழுதும் ஏடிஎம் மையங்களை நம்பி இருந்த வாடிக்கையாளர்கள் காலை முதலே கடுமையான சிரமத்துக்காக இருக்காங்க. காலை 6 மணி முதலே ஏடிஎம் மையங்களுக்கு வந்த வாடிக்கையாளர்கள் திரும்பி சென்றிருக்காங்க. விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் 371 ஏடிஎம் மையங்களில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. ஆனால் வாடிக்கையாளர்கள் திரும்பி சென்ற நிலைமை தான் தொடர்ந்து இது வரைக்கும் நீடிச்சிட்ருக்கு. கோபிநாத், இப்ப நீங்க இருக்கக்கூடிய பகுதியில் உள்ள வங்கி அலுவலர்கள் யாராவது வந்து இது ஏன் இன்னும் ஏடிஎம் மையம் திறக்கப்படல உள்ளிட்ட தகவல்கள் ஏதாவது கொடுத்திருக்கிறாங்களா? மக்களுடைய கேள்விகளுக்கு அவர்கள் ஏதேனும் பதில் அளித்திருக்கிறார்களா? அதை பார்த்தீங்கன்னா இப்போ வங்கிக்கும் வங்கியம் ஏடிஎம்முக்கும் பண நிரப்பத்துக்கான சம்மந்தம் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா இது வந்து தனியார் ஒரு நிறுவனம் மட்டும்தான் இந்த ரூபாய் நோட்டுகளை வந்து அந்த ஏடிஎம் மையத்தில் வந்து அவங்க லோட் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ வங்கியை பொறுத்த வரைக்கும் கேட்டால் பேங்க் டைமில் திறப்பன்னு சொன்னாங்க, 10 மணின்னு சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணி முதலே அந்தந்த வங்கி வாடிக்கையாளர்கள் திரும்பி சென்னிட்டுருக்காங்க. இது வங்கிக்கும் தங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. இது வந்து தனியார் நிறுவனம் மட்டும்தான் இந்த பணத்தை வந்து இந்த ஏடிஎம் மையத்தில் செட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து ஏடிஎம் மையம் திறக்கப்படுன்றதை இங்கே இருக்கிற அதிகாரிகள் வங்கி அதிகாரிகள் நமக்கு தகவலை தெரிவிச்சிருக்காங்க. இதே போல அனைத்து பகுதியிலும் நம்ம கேட்டாச்சு காலையிலிருந்து, இது தனியார் நிறுவனம் நிரப்பப்படும் பணம், தங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்றதை வங்கியாளர்கள் அவங்க பொறுப்பை வந்து தட்டி கழிச்சிட்டு இருக்காங்க.